தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பட்டு வளர்ச்சித்துறை சார்பில் பட்டு விவசாயிகள் விழா மற்றும் கருத்து பட்டறை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் முரளிதரன் தலைமை வகிக்க, சேலம் பட்டு வளர்ச்சித்துறை இயக்குனர் சாந்தி முன்னிலை வகிக்க, இந்த கருத்தை பட்டறையில் பட்டு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் உயர் விளைச்சல் ரகங்கள் உற்பத்தி செய்தல், மல்பெரி சாகுபடி செய்தல், பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த பயிற்சி அளித்தல், உயர் விளைச்சல் மல்பெரி ரக சாகுபடி நுண்ணீர் பாசனம் அமைத்தல், மேம்படுத்தப்பட்ட பட்டுப்புழு வளர்ப்பு உபகரணங்கள் வழங்குதல், தனி புழு வளர்ப்பு குடில் மற்றும் இளம் புழு வளர்ப்பு மையத்திற்கு மானியம் வழங்குதல், தரமான நோயற்ற பட்டு முட்டைகள் வழங்குதல், தொழில்நுட்ப பரிமாணத்தின் மூலம் பட்டுக்கூடு உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், பயிர் காப்பீடு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மேலும் தமிழ்நாடு வெண்பட்டு உற்பத்தியில் முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி உத்தமபாளையம் மயிலாடும் பாறை உள்ளிட்ட 3 தொழில்நுட்ப சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதன் மூலம் மல்பெரி சாகுபடி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு தொடர்பான தொழில்நுட்பங்கள், அரசு நலத்திட்ட உதவிகள், விவசாயிகளுக்கு தேவையான நோயற்ற முட்டை தொகுதிகள், அரசு பட்டு புத்தகங்களின் மூலம் பெற்று வழங்குதல் உள்ளிட்ட பணிகளை சேவையை மைய பொறுப்பாளர்கள் மற்றும் களப்பணி அலுவலர்கள் இணைந்து செயல்படுத்தி வருகின்றனர். சசிகுமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க